ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் அஜித்குமார் தலை அப்படின்னு சொன்னாலே முழுக்க கைத்தட்டலும் விசில் சத்தமும் பறக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அஜித்குமார் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்காரு ஆனால் இந்த உயரத்துக்கு வரத்துக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு சினிமா துறையில் கை கொடுக்க விட்ட ஆள் இல்லாமல் தன்னுடைய தன்னம்பிக்கையாலையும் கடின உழைப்பாளே தான் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு நடிகர் அஜித்குமார் அஜித் குமார் சினிமா துறையில் முதன் முதலில் பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிரேம புஸ்தகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் தான் நடிச்சிருப்பார் இது ஒரு தெலுங்கு திரைப்படம் தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அமராவதி திரைப்படத்தில் தான் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படத்தை செல்வா இயக்கியிருப்பார் அமராவதிக்கு பிறகு பாசமலர்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் குமார் அப்படிங்கிற ஒரு ரோலில் சின்ன ஒரு ஒரு நிமிஷம் காட்சியில் தான் அஜித் குமார் நடிச்சிருப்பார் பாசமலர்கள் திரைப்படத்தை சுரேஷ் சந்திரமேனன் தான் இயக்கியிருப்பார் இன்றைக்கி தல அஜித்குமார் ஒரு திரைப்படத்துக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறாரு ஆனால் அன்னைக்கு பார்த்தோன்னா பாசமலர்களில் சின்ன அந்த ஒரு சீனுக்காக அஜித்குமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளமாக வாங்கினாரா இந்த செய்தியை பாசமலர்கள் திரைப்படத்தோட இயக்குனர் சுரேஷ் சந்திரமேனன் அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுருக்காரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளமாக வாங்கினார் இன்றைக்கி இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கும் மேலே வாங்குறாரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சந்திரமேனன் ரொம்பவே பெருமைப்பட்டிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்